ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தோட்டத்து பழங்கள் அறுவடை தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை அமைக்கி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சூப்பரான, அதுவும் ஹெல்த்தியான பழங்கள் நம்ம வீட்டு தோட்டத்துலேயும் மாடித்தோட்டத்துலேயும் இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். தோட்டம்னு சொன்னவொடனே ஒரு பெரிய தோட்டம் வச்சுருப்பாரோன்னு நினச்சிடாதீங்க. சிட்டியில் எப்படி நம்மளால் பெரிய தோட்டம்லாம் வைக்க முடியும்? என்னுடைய கிடைச்ச இடத்துல சின்னதாக நான் ஒரு கார்டன் மாரி வச்சுருக்கேன். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதாங்க அந்த தோட்டத்துக்கு போகிற என்ட்ரன்ஸு. பெரிய தோட்டம்லாம் நினச்சிடாதீங்க, சின்ன தோட்டம்தான். வாங்க இப்போ போயிட்டு ஹார்வெஸ்டிங் பண்ணிவிட்டு நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். முதல்ல நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ண போகிறது கஸ்டர்ட் ஆப்பிள். எல்லோரும் சீதாப்பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். இது வந்து முதல் காய் தான் காய்ச்சிருக்கு, நல்லா பெருசாக காய்ச்சிருக்கு. எப்போதும் இந்த சீதாப்பழத்தை அறுவடை பண்ணும்பொழுது அதோடய வெடிப்புகளில் வெள்ளையாக இருக்கான்னு பார்க்கணும். நாங்கள் கிராமங்களில் இருக்கும் போது நிறைய பழம் இதே மாதிரி பறித்து சாப்பிட்ருக்கோம். நிறைய பழங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இங்கே உணர்ந்து வச்சு இது முதல் பழம் பழுத்துருக்கு. இது சூப்பராக நல்லா பெருசாக வந்திருக்கு. இதுதான் நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ வெடிப்பில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஒயிட் கலர் லேயர் இருக்கும். அப்போ தான் இது முத்திடுச்சின்னு அர்த்தம். அடுத்ததாக நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ண போகிறது கொய்யா பழம். இந்த கொய்யா சூப்பரான கொய்யாங்க. இது லைட் ரோஸ் கொய்யா, லைட் பிங்க் கலரில் இருக்கும். செம டேஸ்ட் இருக்கும். பழத்தை விட காயை பறித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காயே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலரில் தான் இருக்கும். நான் பறித்து கட் பண்ணி காட்டுறேன். எப்போதும் இல்லை, வாரத்துக்கு ஒரு 5-6 காய் காய்க்கும். அதில் வந்து அணில் சாப்பிட்டது போக நம்மளுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்மளுக்கு 2 தான் கிடச்சிருக்கு. எங்கள் வீட்டு குழந்தைகள் இதை சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த சூப்பரான வைட்டமின் சி பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நெல்லிக்காய் எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இது அவ்வளோ காய்க்குங்க, சூப்பராக காய்க்கும். அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும், நல்லா பழமும் பெருசாக இருக்கும். இது நிறைய இருக்குது, என்னால் ஷேர் பண்ண தான் முடியல இந்த கோவிட் சீசனில். இங்கே வேலை செய்கிறவங்களாம் பறித்து சாப்பிட்றாங்க. அது போக நிறைய மீந்து இருக்குது, கீழேயும் நிறைய குட்டி கிடக்கு. நாங்கள் எப்போதும் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 பறிச்சுப்போம், அவ்வளோதான். மீதி எல்லாம் மரத்துலேயே தான் இருக்கும். நான் இப்போ சுவர் மேலே நின்று தான் பறிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் கீழே இறங்கி காட்டுறேன், எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்பவே அதிகமாக காய்ச்சிருக்கும் இந்த மரம், அதுவும் எப்போதும் காய்க்கும். இப்போ பாருங்கள், கீழேருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ காய் காய்ச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூவும் எவ்வளோ வச்சுருக்கு பாருங்கள், கிளை ஃபுல்லாக வெறும் பூவாக தான் இருக்குது. ஒவ்வொரு வீட்டிலும் இந்த நெல்லி மரம் கண்டிப்பாக இருக்கணுங்க. வைட்டமின் சி எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு நெல்லி மரம் வளருங்க. இதை வளர்க்க அதிக இடம்லாம் தேவைப்படாது, ஒரு 1 அடி இருந்தாலே போதும், நம்மளால் வளர்க்க முடியும். இப்போ வாங்க நான் கொய்யா பழத்தை கட் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து நல்லா பழுத்த கொய்யா, இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ உள்ளே பாருங்கள், பிங்க் கலர் இருக்கும். இது லைட் பிங்க் கலர், இது ஒரு வெரைட்டி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் பெருசாக போகாது, சின்னதாக தான் இருக்கும். சின்னதுலேயே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காயை கட் பண்ணி காட்டுறேன். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த காயிலே வந்து பிங்க் கலராக இருக்கும். அதுவும் வெட்டும் போது பார்த்திங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும், ஹார்டாலாம் இருக்காது. அதேமாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த கொய்யா வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலரில் இருக்குது. இதை பறிக்கும் போது எப்படி பறிக்கணும் அப்படின்னா, டார்க் க்ரீன்லேருந்து லைட் க்ரீனாக மாறும். அப்போ நம்ம பறித்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நெல்லிலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. இது பாருங்கள், இதுதான் சீதாப்பழம், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், நல்லா செம டேஸ்ட்டு. சீதாப்பழத்தையும் நான் கட் பண்ணி காட்டுறேன். 1 நாள் தாங்க வச்சோம், 1 நாள்லேயே வந்து சீதாப்பழமும் பழுத்துருச்சு. இது மரா நாள், இப்போ பாருங்கள் லைட்டாக புட்டாலே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பசங்கள்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இதை மாதிரி இயற்கையாக நம்ம வீட்டில் வளர்த்து நம்ம சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு தேவையான சத்துக்களும் நோய் எதிர்ப்பு சத்துக்களும் அதிகமாக கிடைக்கும். கண்டிப்பாக இதேமாரி பழமரங்கள்லாம் நம்ம வீட்டில் வளங்க, வளர்த்து நம்ம குழந்தைகளுக்கு ஆர்கானிக்காக கொடுங்க. அடுத்து இது மட்டும் இல்லை, இன்னமும் இருக்குது. என்ன இருக்குதுன்னு பாருங்கள், வாட்டர்மேலன். இது எங்கே காய்ச்சது அப்படின்னா நம்ம டெரஸ் கார்டனாங்க. இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டிங்க, ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டு. இது ஒரு வெயிட்னு பார்த்தீங்கன்னா பிலோ 1 kg தான் இருக்கும். 1 kgனா பாருங்கள், ரொம்ப ரொம்ப சின்னது. இது வந்து பெருக்காதுன்னே நினச்சேன் நான், ஆனால் வளர்ந்து அதுவாக காய் காய்ச்சிது. அதை நான் காட்டுறேன், அதோடய செடி காய் பிஞ்சு எல்லாத்தையும் நான் காட்டுறேன். இப்போ இதை நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ரெட் கலர் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இப்போ வாங்க அந்த மரங்களையும் இந்த வாட்டர்மேலன் செடியும் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம்.
இப்போ நம்ம இந்த மரத்தெல்லாம் மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாடியிலேருந்து கீழே நம்ம வீட்டை சுற்றி வச்சுருக்கோம். இந்த கொய்யா மரம்லாம் மேலேயே வர ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் நம்ம மேலேருந்தே பழத்தெல்லாம் பறிச்சிக்கலாம் போல். இப்போ ஓரத்தில் தான் அந்த நெல்லி மரம் இருக்குது, நல்லா சூப்பராக பசுமையாக கிளம்பியிருக்கு பாருங்கள். இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் தான் அந்த சீதா மரம் இருக்குது, அதை நான் கீழேருந்து காட்டுறேன். இப்போ கீழேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது நெல்லி மரம். இதுக்கு பக்கத்தில் ஒல்லியாக இருப்பார், இவர் தான் வந்து சீதாப்பழம். இப்போ தான் கிளம்பிகிட்டு இருக்காரு, குச்சி மாதிரி மேலே போயிட்டுருக்காரு. அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம கொய்யா மரம் இருக்குது, மேல் நோக்கி போயிட்டுருக்காரு பாருங்கள். அதுக்கும் பக்கத்துலேயே மாமரம் கூட வச்சுருக்கோம், அது இப்போ தான் கிளம்பிக்கிட்டு இருக்கு. இதுக்கு அழகாக கூண்டடிச்சு இதுக்குள்ளார எல்லாமே வச்சாச்சு. இதுக்கு உள்பக்கமும் நிறைய செடி வச்சுருக்கோம், அதை நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். நம்மளோட ஐயா சொல்லியிருப்பார் வீட்டை சுற்றி இருக்க வேண்டிய மரங்கள் அப்படின்னு. வேப்பை மரம், முருங்கை மரம், பப்பாளி, தென்னை, எலுமிச்சை, நெல்லி, சீதாப்பழம், அதுக்கப்புறம் மா, பலா, வாழை அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். அதில் நம்ம வீட்டில் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம் அந்த தென்னை மரத்தை தவிர. அது எல்லாத்தையும் நான் ஒரு தனி வீடியோவாக கொடுக்குறேன். இப்போதைக்கு ஃப்ரெண்டில் உள்ள மரத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதுவும் பழ மரங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கடையில் பொங்க மரம், வேப்ப மரம் கூட நான் சைடில் வச்சுருக்கேன். இது வந்து பூக்கண்ணு, அழகாக பூத்துருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாசலில் வச்சுருக்கோம். இதாங்க நம்ம வீட்டோட முன்பக்கம், ஒரு கிராமத்தில் இருக்கிறது போலவே ஒரு தோற்றம் அளிக்கும். இதில் தான் இவ்வளோ மரங்கள் வச்சுருக்கோம். இப்போ ரெண்டு நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்த மழையில் இவ்வளோ நெல்லிக்காய் கொட்டிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2 கப் அளவுக்கு கீழேயே கொட்டிடுச்சு, அதான் பொறுக்கி வச்சுருக்கோம். அடுத்து வாங்க நம்ம வாட்டர் மெலன் போய் பார்க்கலாம். இந்த வாட்டர் மெலன் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது, ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் சொல்லியிருப்பேன், அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் மெலன் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து தானாக முளைச்சிதுங்க, நான் விதையோ எதுவுமே போடலை. நான் வந்து இதுக்கு வாட்டர் மெலன் ஃபெர்டிலைசர் கொடுப்பேன், அதுலேருந்து அந்த சீட்லேருந்து அதுவாக முளைச்சது. இப்போ பாருங்கள் ஓரத்தில் பிஞ்சு வச்சுருக்கு. தானாக முளைச்சது எங்கே காய்க்க போகுது அப்படின்னு நினச்சிட்டேன், பட் ஆனால் அது அதுலேயும் நிறைய பூ வச்சு பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, 2-3 பிஞ்சு நிறைய வைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பாருங்கள் இதான் அந்த பிஞ்சு, அந்த பூன்னு பார்த்திங்கன்னா இதே மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிஞ்சுலாம் பெருக்க ஆரம்பிச்சிச்சு, அப்பாடா கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. கீழே ஒரு டப்பா வச்சு விட்டேன், பிஞ்சு பெருக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் அந்த கொடி, இது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு உள்ளாரையும் ஒரு பிஞ்சு வச்சு பெருசாக வர ஆரம்பிச்சிருக்கு, அதுதான் 2வது பழம் அது. இதுக்கு வெளியிலையும் ஒரு பழம் இருக்குது, இப்போ தான் அது பிஞ்சு வச்சு ஆரம்பிச்சிருக்கு. இது ஃபஸ்ட்டு வச்ச பிஞ்சுன்னு பார்த்திங்கன்னா இது தான், இது கொஞ்சம் நல்லா பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிலோ 1 kg இருந்துச்சு, அதுவாகவே பழுத்து அதுவாகவே வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. வெடித்தோடனே தான் நாங்கள் லைட்டாக எடுத்தோம், அது அறுக்கவே இல்லை, அப்படியே எடுத்தோம் வந்துடுச்சு. இதுதான் நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணி நம்ம சாப்பிட்டோம், செம டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, இன்னும் கூட நம்ம வீட்டில் பழமரங்கள் நிறையா இருக்குது. இது சாத்துக்குடி, அதுக்கு பக்கத்துலேயே வந்து லெமன் வச்சுருக்கோம், இது இப்போ தான் கிளம்பிக்கிட்டு இருக்கு, ஒரு காய் தான் காய்ச்சிருக்கு. நம்ம வீட்டில் மாதுளை கூட இருக்குது, ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது, மாப்பழம், வாழை இருக்குது. இதெல்லாம் பற்றி நம்ம தனி வீடியோவாக பார்ப்போம். இந்த வீடியோ எல்லாருக்கும் மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். நீங்களும் பழமரங்களை வீட்டில் நடுங்க, ஆர்கானிக் முறையில் நம்ம எல்லோரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம அருண்ஸ் டெரஸ் கார்டனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனே அமுக்கி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.